டிசம்பர் மாதம் 19ஆம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கம் உறவிடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவி சாய்த்து என்னை மீட்டுக் கொள்ளும். என் அடைக்கல பாறையாக நீ இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். திருப்பாடல் 73:1-3 முடிவுள்ள வசனங்கள். எங்கள் அடைக்கல பாறையானவரே, எங்களுக்கு கேடயம், எங்களுக்கு கோட்டையும், எங்களுக்கு கற்பாறையுமானவரே, இளமை முதல் நீரே எங்களுக்கு நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நாங்கள் உமையே சார்ந்துள்ளோம். தாய் வயிற்றிலிருந்து எங்களை பிரித்தெடுத்தவர் நீர். உமையே நாங்கள் திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு எப்பொழுதும் புகழ்ந்து போற்றுவோம். இந்த நாளுக்காக, இந்த நிமிடத்திற்காக, இந்த நாளின் எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் எல்லா விதமான ஆபத்துக்கும் விபத்திற்கும் எங்களை விலக்கி எங்களை பாதுகாத்தீர். எமக்கு நன்றி அப்பா. உன்னை உணவு கொடுத்து, உடுக்க உடை கொடுத்து, இருக்க இருப்பிடம் கொடுத்து, அன்பு செய்ய எங்களை சுற்றிலும் உறவுகளை கொடுத்து, எதிலும் குறைவின்றி நிறைவாய் எங்களை வழிநடத்தி வந்த உம்முடைய மேலான இரக்கத்துக்காக, அன்பிற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. இன்றைய நாளில் நாங்கள் சந்தித்த போராட்டங்கள் எத்தனையோ இருக்கலாம். வேதனைகள் அப்பா, சாத்தானுடைய சூழ்ச்சிகள், தந்திரங்கள், எதிர்பார்த்த மனிதர்கள் கைவிட்ட சமயங்கள், இருதயத்தில் காயப்பட்ட இருதயத்தில் வேதனையுற்ற தருணங்கள் எத்தனையோவாக இருக்கலாம். ஆனாலும் கூட இந்த இரவு வேளையில் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கும் பொழுது நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா. அவை எண்ணப்பட முடியாதவை. எல்லா சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் கூடவே இருந்து எல்லா விதமான இக்கட்டுகள் இருந்தும், இன்னல்கள் இருந்தும், இடையூறுகள் இருந்தும் இதைங்களை தாங்கி விடுவிக்கிற உம்முடைய மேலான அன்பு நினைத்து நாங்கள் உம்மை துதித்து பாடுகிறோம். நான் நம்பிக்கையோடு இருப்பேன், மேலும் மேலும் உம்மை புகழ்ந்து கொண்டிருப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் பாடுவது போல நாங்களும் கூட எங்களுடைய நம்பிக்கை அறிக்கையிட்டு, உம்முடைய நீதியை அறிக்கையிட்டு, உம்முடைய வாக்கு பெறாமை அறிக்கையிட்டு நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. என் வாழ்நாள் எல்லாம் என் நா உமது நீதியை எடுத்துரைக்கும். நான் உமக்கு புகழ் பாடுகள் என்னா அக்களிக்கும். நீர் மீட்டுள்ள என் ஆன்மாவும் அக்களிக்கும் என்று சொல்லி அப்பா உம்முடைய வார்த்தையோடு இணைந்து கொண்டு நாங்களும் உம்மை துதித்து பாடுகிறோம் ஐயா. இது எங்களை ஒருபோதும் அவமானத்திற்கு உள்ளாக்கவில்லை. இது எங்களை ஒருபோதும் தாழ்ச்சி அடைய விடவில்லை. எங்களை தூக்கி நிறுத்தினீர். எங்களை தாங்குகின்றீர். எங்களை தப்பு வைக்கின்றீர். எங்களை ஏந்துகின்றீர். ஒரு தாய் தகப்பனை போல எங்களை சுமக்கின்றீர் அப்பா. இந்த இரவு வேலையில இந்த ஜப இணைப்பில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும், அவர்கள் அனுபவித்திருக்கிற எல்லா விதமான பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய பரலோக தகப்பன் நீர் எங்களோடு கூட பயணிப்பதால் அப்பா நாங்கள் எதுவுமே குறைவுபடாமல் நிறைவாய் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஜப வேலையிலும் கூட இன்றைய நாளின் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி சொல்லி உம்மை துதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேலையில அப்பா, உம்முடைய அன்புக்கும் சகோதர அன்புக்கும் எதிராய் நாங்கள் செய்கிற எல்லா தவறுகளையும் எல்லா பாவங்களையும் கூட நாங்கள் அறிக்கையிட்டு உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா உம் அருகில் அழைத்து நீர் வைத்திருக்கிற மனிதர்கள் எவ்வளவு பேறு பெற்றீர்கள் என்று நாங்கள் வசனத்தில் வாசிக்கிறது போல அப்பா, உம் அருகில் இருக்கிற நாங்கள், உம் பாதத்திலேயே பற்றி பிடித்திருக்கிற நாங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள். இதோ உயிருள்ள கடவுளாகிய உம்மை எங்களுடைய சொந்த கடவுளாக கொண்டிருக்கிற நாங்கள் எவ்வளவு பேறு பெற்ற ஜனங்கள் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. அப்பா உம்முடைய வேதத்தில் நாங்கள் வாசிக்கும் பொழுது அநேக அழைக்கப்பட்ட மக்களை நீ தெரிந்தெடுத்து அவர்களை பரிசுத்தமாக, ஒரு பரிசுத்தமுள்ள கருவியாக, நீர் விரும்புகிற ஒரு விடுதலைக்கு பயன்படுத்துகிற ஒரு கருவியாக நீர் தெரிந்தெடுக்கும் பொழுது அவர்களை எல்லா விதமான பாவத்திலிருந்தும் அவர்களை விடுதலை செய்ய அவர்களோடு கூட நீர் இருந்து பாதுகாப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக இன்றைய நல்ல சிம்சோனுடைய வாழ்க்கையும் கூட நாங்கள் பார்க்கிறோம். நீர் அவரை தெரிந்தெடுக்கிறீர். இஸ்ராயல் மக்களை இதோ பாவத்திலிருந்து, இஸ்ராயல் மக்களை இதோ அப்பா அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்ய இதோ சிம்சோனை நீர் தேடி வருகிறீர். இதோ அவரை நீர் தெரிந்தெடுத்து இதோ வல்லமையை அவர் மேல பொழிந்து இதோ பெலிஸ்தியர் மக்களுக்கு எதிராக இஸ்ராயல் மக்களை மீட்டெடுக்க ஒரு வல்லமையுள்ள கருவியாக பயன்படுத்துகிறீர். அப்படியாக திருமுழுக்கு யோவானையும் கூட அப்பா, செக்கரியாவுக்கும் எலிசபெத் அம்மாளுக்கும் நீர் குழந்தையாக கொடுத்து அவரையும் கூட தாயின் குருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே நீர் அவரை அபிஷேகிக்கிறீர். அவரை பிரித்தெடுக்கிறீர். நாசிராக இருவரையும் நீர் தெரிந்தெடுக்கிறீர். உம்முடைய மக்களுடைய விடுதலைக்காக, உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துகிறீர்.
இதை ஒரு மனிதராக புனித ஸ்நாபக அருளப்பரை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக நீர் அழைத்து தெரிந்தெடுக்கிற யாவரையும் ஆண்டவரே நீர் நாசீராக வைக்கிறீர், ஒரு பரிசுத்தவான்களாக நீர் மாற்றுகிறீர். உமக்கு பணிபுரிய உம்முடைய அழைப்பை நீர் கொடுக்கிற யாவரும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீர். நாங்கள் ஒவ்வொருவரும் கூட அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள், எங்கள் ஒவ்வொருவரையும் கூட நீர் தனிப்பட்ட விதத்துல ஒரு அழைப்பை கொடுத்து, ஒரு உயரிய உன்னத ஊழியத்தை கொடுத்து நாங்கள் உமக்காக வாழ வேண்டும். ஏதோ ஒருவருக்காக, யாரோ ஒருவருக்காக, யாரோ ஒருவரின் விடுதலைக்காக நாங்களும் கூட அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இன்றைய நாளில் எங்களுக்கு உணர்த்துகிறீர். இந்த ஜப வேலையில எங்களுடைய இயலாமைகளோடு, எங்களுடைய பாவங்களோடு, எங்களுடைய குற்றம் குறைகளோடு உடைய சன்னிதானத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அநேக நேரம் சக்கரியாவை போல எங்களுடைய விசுவாசத்தில் நாங்கள் குறைபட்டவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எத்தனை நாட்கள் இதோ எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று அவர் செபித்திருக்கலாம். சக்கரியாவும் எலிசபெத் அம்மாளும் இருவராய் இணைந்து எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று சொல்லி காத்திருந்து ஜெபித்திருக்கலாம். ஆனால் அந்த ஜெபத்திற்கு பதில் வந்த பொழுது, இதோ அவருடைய வயது முதிர்ந்தவர்களாக இருந்ததன் காரணமாக ஆண்டவரே அவர்களுடைய அவர்கள் இத்தனை ஆண்டு அளவும் இதோ ஒரு குழந்தை பெறாமல் இருந்த காரணத்தின் நிமித்தமாக இனியும் எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்குமா என்ற ஒரு ஏமாற்றத்தோடு இதோ உம்முடைய வார்த்தை வந்தபோது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போயிற்று. அநேக நேரம் நாங்களும் கூட உம்முடைய வார்த்தை வரும்பொழுது சந்தேகிக்கிறோம், எங்களில் ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது. ஆண்டவரே, நாங்கள் ஜெபித்த போது எங்களுடைய மன்றாட்டு கேட்கப்படவில்லை, இனியுமா கேட்கப்பட போகிறது என்ற ஒரு மனக்குழப்பத்திற்கும் சந்தேகத்திற்கும் நாங்கள் உள்ளாகிறோம். இந்த ஜப வேலையில அப்பா, அந்த சக்கரியாவுடைய வாழ்க்கையின் மூலமாக நாங்கள் நம்பிக்கை இழந்து எங்களுடைய ஜபம் ஒரு நாள் கேட்கப்படும், எங்களுடைய ஜபம் ஒரு நாளும் உடைய பிரசன்னத்திலிருந்து தள்ளப்படாது என்பதை எங்களுக்கு உணர்த்துகிறீர். ஆண்டவரே, அழைக்கப்பட்ட தெரிந்தெடுக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபத்திற்கும் நீர் பதில் கொடுக்கிறீர் என்பதை இன்றைய நாளில் நாங்கள் உணர்ந்து உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறோம். ஐயா, ஜெப வழிபாட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அழைத்திருக்கிறீர், நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர், நீர் பிரித்தெடுத்திருக்கிறீர். அநேக நேரம் எங்களுடைய பாடுகளின் நிமித்தமாக, எங்களுடைய சோதனைகள் சோர்வுகளின் நிமித்தமாக, வாழ்க்கை போராட்டங்களின் நிமித்தமாக எங்களுடைய விசுவாசத்தில் நாங்கள் குறைந்து போகிறோம். எங்களுடைய விசுவாச குறைந்து போய்விடுகிறது. ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கையை அதிகமாக்கும் என்று சொல்லி இந்த செப்ப வேலையில உம்மை நோக்கி நாங்கள் வருகிறோம் ஐயா. அப்பா, சக்கரியாவுடைய வாழ்க்கையில நடந்தது எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரம் நடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை காணும்படி அநேக நேரம் அநேக காரியங்களை நீர் எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர், நீர் எங்களோடு பேசுகின்றீர். ஆனால் எங்களுடைய மனக்கண்கள் கட்டப்பட்டு, எங்களுடைய இருதயங்கள் கட்டப்பட்டு, எங்களுடைய இருதயங்கள் மந்தமாக்கப்பட்டு, உம்முடைய வல்லமை எங்களால் உணர்ந்து போக முடியாமல் போய்விடுகிறது. நீர் நம்பினால் ஆண்டவருடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி மார்த்தாளுக்கும் மரியாதை உணர்த்தி கொடுத்து அப்பாவுடைய சகோதரர் நீர் உயிர் கொடுத்தது போல, இதோ இன்றைய நாள்ல செத்து போயிருக்கிற எங்களுடைய நம்பிக்கையை மீண்டுமாய் உயிர் பெற்ற செய்ய வேண்டும்படி எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையினுடைய அநேக சூழ்நிலைகள்ல அப்பா, நாங்கள் உயிரற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இனியும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் கிடைக்குமா? இனியும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இருக்குமா? இனியும் என்னுடைய குடும்பத்துல சமாதானம் கிடைக்குமா? இனியும் எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்குமா என்று சொல்லி ஒரு நம்பிக்கை சூழ்நிலையில அப்பா, எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் போகும் பொழுது, நாங்கள் விரும்பியவாறு, நாங்கள் திட்டமிட்டவாறு எங்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் அமையாத பொழுது மனம் சோர்ந்து போய்விடுகிறோம், மனம் கலங்கி நிலை குலைந்து போய்விடுகிறோம். ஆண்டவரே, ஆனால் நீர் வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர், நீர் அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து அறிக்கையிட்டு அப்படியே சன்னிதானத்தில் இந்த இரவு வேலையில வருகிறோம் ஐயா. மனதில் சோர்வோடு, பலவீனங்களோடு, இயலாமைகளோடு, அசதிகளோடு, ஒரு ஏமாற்றத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜப வேலையில் நம்முடைய சன்னிதானத்தில் வருகிறோம். எங்களுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தும், எங்களுடைய அன்பை ஆழப்படுத்தும். எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுடைய கண்களை உம்மீது பதிய வைத்து, எங்களுடைய அழைப்பை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து, நாங்கள் உமக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் நாசீராக உமக்காக இதோ இந்த உலகத்திற்குரிய எல்லா விதமான பாவ வாழ்க்கையிலிருந்து, இந்த உலகத்திற்கான எல்லா விதமான பாவ கட்டுக்களிலிருந்து உடைய ரத்தத்தினால நாங்கள் விடுதலையாக பெற்றிருக்கிறோம், நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உமோடு கூட பயணிக்க உடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்களுக்கு தாருமையா. உடைய அப்போஸ்தலர்கள் ஜெபித்தது போல எங்களுடைய நம்பிக்கையை
இருந்து எங்களை குணமாக்கும் என்று சொல்லி நாங்களும் ஜெபிக்கிறோம். ஆழ்ந்த விசுவாசத்தை, அசைக்க முடியாத விசுவாசத்தை, உயிரோட்டமுள்ள விசுவாசத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. இந்த ஜப வேலையில கடன் பாரங்களோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த அவமானங்கள், ஒவ்வொரு நாளும் தலை குனிவுகள், ஒவ்வொரு நாளும் போராட்டம் நிறைந்த சூழ்நிலைகள், ஒருவேளை உணவுக்கும் கூட கஷ்டப்பட்ட சூழ்நிலைகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, எல்லாராலும் கைவிடப்பட்டு உறவினரால, குடும்பத்தினரால, சமுதாயத்தினரால் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு இருக்கிற சகோதர சகோதரிகள் அப்பா, யாவரையும் உடைய இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஜப வழிபாட்டுல இயேசுவே, உடைய பரிசுத்தமுள்ள பார்வை, உடைய இரக்கமுள்ள பார்வை, உடைய கனிவுள்ள பார்வை ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் படுவதாக, உடைய இரக்கம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் சந்திப்பதாக, உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து கொடுப்பீராக. உண்மை அன்புக்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் அப்பா, இன்னும் ஆயிக்கூட இந்த இரவு வேலையில தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள், தோல்வி மனப்பான்மையோடு இருக்கிற பிள்ளைகள், எல்லா கதவுகளும் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டு விட்டது, இனி எனக்கு வாழ்ந்தால் என்ன ஒரு வாழ்க்கை, அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கை, இப்படி வாழ்வதை விட சாவதுதான் மேல் என்று சொல்லி ஒரு தவறான முடிவை எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் உடைய இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்குறப்பா. ஒரு விசை அப்பா, உங்களுடைய இரக்கமுள்ள பார்வை ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் படுவதாக. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிறவர்கள், எங்களிடம் ஜெபிப்பதாக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறவர்கள், உம்முடைய இரக்கம் உம்முடைய உதவியும் யார் யாருக்கெல்லாம் அவசியமா இருக்கிறதோ, ஒவ்வொரு பிள்ளைகள், மரண படுக்கையில் இருக்கிறவர்கள், ஐசியூல அனுமதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள், இன்றைய நாளில் ஏதோ ஒரு வகையில இழப்பை சந்தித்திருக்கிறவர்கள், அவமானத்தை சந்தித்திருக்கிறவர்கள், எதிர்காலத்தை குறித்த கவலையோடு பயத்தோடு இருக்கிறவர்கள் ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு விழாவை எப்படி கொண்டாடுவது, இதோ குடும்பத்தினரால அப்பா வியாதியின் நிமித்தமாக, வறுமையின் நிமித்தமாக, இது வந்து கிறிஸ்து பிறப்பு விழாவை ஒரு சந்தோஷமான மனநிலையில கொண்டாட முடியவில்லையே என்ற ஒரு வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் யாவரையும் இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்பா, இந்த ஆயத்தத்தின் நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் நாங்கள் வெளியரங்கத்தை மாத்திரம் கவனத்தில் கொள்ளாமல், எங்களுடைய ஆன்மாவையும் எங்கள் உள்ளத்தையும் நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு ஒரு நல்ல பாவசங்கீர்த்தனம் செய்து அர்த்தமுள்ள உம்முடைய பிறப்பு விழாவை கொண்டாட எங்களை பலப்படுத்துவீராக, எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீராக. அப்படியாக இந்த ஜப வேலையில மீண்டும் ஒரு விசை எங்கள் ஒவ்வொருவரையும் நமக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்றுவிட்டு மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று உங்க கூட தொடர்ந்து நடக்க எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை வழி நடத்துங்கப்பா. எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை, ஜப விண்ணப்பங்களை இயேசுவின் அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்திலேயே வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும், ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.